அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர், மனிதநேயமிக்க தலைவர், மானுட பற்றுமிக்க தலைவர், கருணைமிக்க தலைவர், காருண்யமிக்க தலைவர், மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையோ, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு இந்த இயக்கத்தை அரை நூற்றாண்டு காலமாக அழைத்து சென்று இந்தியாவே ஏன் உலகமே வியக்கின்ற அளவிற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மகத்தான மக்கள் சக்தி இயக்கமாக மாற்றி காட்டிய, 6 முறை தமிழகத்தின் அசைக்க முடியாத மாட்சிமை தாங்கிய முதலமைச்சராக திகழ்ந்த, நம்முடைய ஊனில் உணர்வில் உதிரத்தில் ஆடி நரம்புகளில் கடந்திட்ட புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி, இந்த சிறப்புக்கும் பெருமைக்கும் செழுமைக்கும் உரிய வரலாற்று சிறப்பு மிகுந்த கழகத்தினுடைய பொதுக்குழு சீரோடும் சிறப்போடும் தொடங்குகிறது. இந்த சிறப்பு வாய்ந்த இந்த பொதுக்குழுவிற்கு கழகத்தினுடைய அவைத் தலைவரை பொதுக்குழுவிற்கு தலைமை ஏற்குமாறு முன்மொழிகிறார். உங்களுடைய பலத்த கரகோஷங்களுக்கு இடைப்பட்டு தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர், மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், கழக தலைமையினுடைய செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், நமது நம்பிக்கை நட்சத்திரம் அருமைக்குரிய ஆரியர் அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமை ஏற்க முன்மொழிவார்கள். ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுடைய முன்னேற்றத்திற்காக பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்து உருவாக்கப்பட்ட ஒப்பற்ற தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி, 7.5 கோடி தமிழ் நெஞ்சங்களிலே என்றென்றும் நீக்கமற இடம்பெற்ற, தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த ஒப்பற்ற தலைவர் புரட்சித் தலைவி அம்மா தெய்வத்தை வணங்கி, வரி எதிர்க்கின்ற தலைமை கழக செயலாளர்களையும், வருகை தருகின்ற பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களை வருக வருக என்று வரவேற்று, கழக அவைத் தலைவரும் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளரும் தமிழ்நாடு வக்ஃப் வாரிய முன்னாள் தலைவருமான டாக்டர் தமிழ்மகன் உஷேன் அவர்கள் கழக பொதுக்குழு கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி தருமாறு முன்மொழிகின்றேன். வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர், மனிதநேயமிக்க தலைவர், மானுட பற்றுமிக்க தலைவர், கருணைமிக்க தலைவர், காருண்யமிக்க தலைவர், மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையோ, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு இந்த இயக்கத்தை அரை நூற்றாண்டு காலமாக அழைத்து சென்று இந்தியாவே ஏன் உலகமே வியக்கின்ற அளவிற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மகத்தான மக்கள் சக்தி இயக்கமாக மாற்றி காட்டிய, 6 முறை தமிழகத்தின் அசைக்க முடியாத மாட்சிமை தாங்கிய முதலமைச்சராக திகழ்ந்த, நம்முடைய ஊனில் உணர்வில் உதிரத்தில் ஆடி நரம்புகளில் கடந்திட்ட புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி, இந்த சிறப்புக்கும் பெருமைக்கும் செழுமைக்கும் உரிய வரலாற்று சிறப்பு மிகுந்த கழகத்தினுடைய பொதுக்குழு சீரோடும் சிறப்போடும் தொடங்குகிறது. இந்த சிறப்பு வாய்ந்த இந்த பொதுக்குழுவிற்கு கழகத்தினுடைய அவைத் தலைவரை பொதுக்குழுவிற்கு தலைமை ஏற்குமாறு முன்மொழிகிறார். உங்களுடைய பலத்த கரகோஷங்களுக்கு இடைப்பட்டு தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர், மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், கழக தலைமையினுடைய செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், நமது நம்பிக்கை நட்சத்திரம் அருமைக்குரிய ஆரியர் அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமை ஏற்க முன்மொழிவார்கள். ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுடைய முன்னேற்றத்திற்காக பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்து உருவாக்கப்பட்ட ஒப்பற்ற தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி, 7.5 கோடி தமிழ் நெஞ்சங்களிலே என்றென்றும் நீக்கமற இடம்பெற்ற, தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த ஒப்பற்ற தலைவர் புரட்சித் தலைவி அம்மா தெய்வத்தை வணங்கி, வரி எதிர்க்கின்ற தலைமைக் கழக செயலாளர்களையும் வருகின்ற பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களை வருக வருக என்று வரவேற்று கழக அவைத் தலைவரும் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளரும் தமிழ்நாடு வக்ஃப் வாரிய முன்னாள் தலைவருமான டாக்டர் தமிழ்மகன் உஷேன் அவர்கள் கழக பொதுக்குழு கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி தருமாறு முன்மொழிகின்றேன். வணக்கம்.